இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு பால் கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய குட் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறனால பேபி சூப்பராக ஹெல்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க இது எயிட் மந்த்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி நான் இதில் ஒரே கஞ்சி ஆனால் ரெண்டு வேறு வேறு டேஸ்ட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவும் போல் நிறையா டிப்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் லைன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமைக்கு பதிலாக நீங்கள் உடச்ச கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது புரோக்கன் வீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் உடச்ச கோதுமை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும் மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான் இன்னொரு பவுலில் ரெண்டு அத்திப்பழம் எடுத்துக்கிறேன் இது இனிப்பு டேஸ்ட்டுக்காக தான் அத்திப்பழம் இல்லைன்னா ரெண்டு டேஸ் கூட சேர்த்துக்கலாம் இது எயிட் மந்த்ஸ்லேருந்து பேபிக்கு கொடுக்கலாம் இது பேபிக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமாக இருந்தால் அப்போவே அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரையாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும் சில ட்ரையாக இருக்க அத்திப்பழம் வந்து நிறையா சுகர் சேர்த்துருப்பாங்க மேலாப்பில் அதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட ஊற வச்சுக்கலாம் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் ஒரு பவுலில் இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியிலே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாதாம் தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துருங்க இதை நல்லா புழிஞ்சு விட்டு பால் எடுத்துக்கோங்க இதுமேல் இன்னொரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எல்லா பாலையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த சக்க தேவையில்லை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு நம்மளுக்கு பால் கிடச்சிருக்கு பிக்காக இருக்குது நல்லா பால் இப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு முக்கால் கப் அளவு பாலுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச தண்ணி கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் மீதி பால் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கஞ்சி கிண்டறதாக ரொம்ப கவனமாக கிண்டணும் ஒரு மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டியும் பிடிக்காது அடியும் பிடிக்காது அதனால கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்தால் போதும் போக போக இன்னும் திக்காகும் எட்டு மாச குழந்தைக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அடிவட்ட ஊற்ற வேணாம் ஏன்னா அடியில் லேசாக அடி பிடிச்சிருக்கும் இதை அப்படியே எதுவுமே போடாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டி விட்டுறலாம் இதுலேயே லேசான ஸ்வீட் டேஸ்ட் வரும் அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை இன்னமும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஆக்கலாம் ஒரு சின்ன கேரட் உப்பு போடாமல் அவிச்சு வச்சுருக்கேன் இதோட நம்ம ஊற வச்ச அத்திப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேணுங்கிற தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு கேரட் அங்கெங்கே சரியாக அரைப்படாமல் இருந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கஞ்சியோடு சேர்த்துக்கலாம் இது இன்னும் ஹெல்தியாக டேஸ்டியாகிடும் கேரட் அடிக்கடி குழந்தைங்க உணவில் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு ஸ்கின் க்ளோ அதாவது சிரம பொழிவு அதிகமாகும் குழந்தைங்களுக்கு ஈஸியான டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ